ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டல் சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் சால்னா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் சால்னா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இது எல்லாத்தையுமே நாம் வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும், சால்னாக்கு நல்லா இருக்காது. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கினதும் 2 தக்காளியையும் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொழஞ்சி வதங்கணும். பாருங்கள், தக்காளி இந்தளவு நல்லா குழஞ்சி வதங்கினதும் இதோட நாம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயும் வாசனையிலையும் அப்படியே சால்னா கிடைக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் வதக்கிக்கலாம். மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக கலந்து விட்டுடலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்தாலும் போதும். இதோட 1/2 டீஸ்பூன் கசகசா, கல்பாசியும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 15 லிருந்து 20 கடலை, 5 முந்திரி பருப்பு, இதுவும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சால்னா கடையில் கிடைக்கிற மாதிரி திக்காக கிடைக்கும். வறுத்த கடலைனாலும் பரவாயில்ல, வறுக்காததுனாலும் பரவாயில்ல, எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நாம் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வதக்கின அந்த பாத்திரத்தையே லைட்டாக அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா மையாக அரைச்சிடலாம். இப்போது சால்னா ரெடி பண்ண ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் அதிகமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். 1 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட நீள நீளமாக கட் பண்ணின 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதும் இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூடோட பச்சை வாசனை போனதும் நாம் இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துப்போம். புதினாவும் கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா தான் அந்த கடையில் உள்ள சால்னாக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது. இந்த எண்ணெயில் புதினாவையும் நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இதோட காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கேரட், 5 பீன்ஸு, மீடியம் சைஸில் 1 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதோட பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் 2 நிமிஷம் மட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். புதினா எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த காய்கறிகளோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் காரம் செக் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். இதில் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த சாரை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுப்போம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நமக்கு இந்த சால்னால லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேண்டானா இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆவியெல்லாம் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். 2 விசில் வந்து ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா திக்காகவும் வந்திருக்கு. பாருங்கள்,
நீங்கள் குக்கரில் வைக்க வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான வெஜிடபிள் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.